ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ். இன்னைக்கு 7 டிசம்பர் 2024க்கான நடப்பு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேசிய செய்திகளில் முதல் செய்தி, இளம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக 3வது ராஷ்டிரிய போஷன் மா இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. இளம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதம் 3வது ராஷ்டிரிய போஷன் மா கொண்டாடப்பட்டிருக்கு. இதை சமீபத்தில் நடந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் சொல்லியிருந்தாங்க. அனைவருக்கும் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் இந்த போஷன் மாவுடைய நோக்கம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. இந்த மாசத்துடைய கருப்பொருளை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஷன் மா 2018 இருந்து தொடங்கப்பட்ட போஷன் அபியானுக்கு கீழே கொண்டாடப்படுது. நாட்டில் நிலவுற கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு போஷன் மாவு கொண்டாட டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமைச்சகம் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த செய்தி, இந்திய இளம் குழந்தைகள் அறிக்கை 2020. அண்மையில் இந்தியாவில் இருக்கிற இளம் குழந்தைகளுடைய அறிக்கையை மொபைல் கிரச் அப்படின்ற அரசு சாரா அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை நம்மளுடைய வெங்கையா நாயுடு இதை துவங்கி வச்சிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பிறந்த குழந்தையில இருந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய உடல் நலம், ஊட்டச்சத்து, அறிவாற்றல் வளர்ச்சி இதை அளவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் ஆரம்ப பள்ளி மட்டத்தில் நிகர வருகை போன்ற குறியீட்டுகளை வச்சு தான் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய நல்வாழ்வு அதிகமாக இருக்கிற 5 இடங்களில் முதல் 5 இடங்கள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கேரளா, கோவா, திரிபுரா, தமிழ்நாடு மற்றும் மிசோரம். இந்த 5 மாநிலங்கள்ல தான் குழந்தைகளுடைய நல்வாழ்வு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே மோசமான மதிப்பெண்களோட இருக்கிறது அசாம், மேகாலயா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். இவங்க தான் நாட்டினோட சராசரியை விட குறைந்த மதிப்பெண்களை கொண்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மாநில செய்திகள். முதல் செய்தி, ஆந்திர அரசு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுடன் 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. ஆந்திர அரசு உணவு பதப்படுத்துற துறையை உயர்த்தணும் அப்படின்ற இந்த நோக்கில் நெதர்லாண்ட்ல இருக்கிற புகழ்பெற்ற உலகளாவிய மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களோட 8 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இத ஆந்திர முதலமைச்சர் OS ஜெகன்மோகன் ரெட்டி முன்னிலையில தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல வாழைப்பழங்கள், தக்காளி, மாம்பழம், சர்க்கரை, மிளகாய், மீன்கள், காய்கறி இந்த மாதிரி விவசாய பொருட்களும் கடல் உணவு பொருட்களும் பதப்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்படி பதப்படுத்துறது மூலமா இந்த துறையில ரொம்பவே அதிகமான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 8 ஒப்பந்தங்களும் 8 வெவ்வேறு நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, அசாம் ₹1000 கோடி மதிப்புள்ள சுய வேலைவாய்ப்பு திட்டம் சுயமை தொடங்கி உள்ளது. சுயமுடைய அப்ரிவேஷன் பார்த்தோம்னா, சுவாமி விவேகானந்தா அசாம் யூத் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்து மூலமா 2020 செப்டம்பர் 4ஆம் தேதி ஸ்வயம் என்ற திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மாநிலத்தில் இருக்கிற 2 லட்சம் இளைஞர்களுக்கு சுய தொழில் வழங்குறத தான் தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் அசாம் ஆல்ரெடி பட்ஜெட் ஸ்கீம்ல சொல்றப்பயே சொல்லியிருக்காரு, இதை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே தெரிவிச்சிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸ்வயம் திட்டம் 2017-18 அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் மீண்டும் 1000 கோடி பட்ஜெட்டோட தொடங்கப்பட்டிருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னாடி அசாம்ல தொடங்கின ரொம்பவே மிகப்பெரிய சுய வேலைவாய்ப்பு திட்டம் இதுதான் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, நியமனங்கள். ட்வைன் பிராவோ SBO TOP விளையாட்டு புத்தக பிராண்டின் கிரிக்கெட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுகளுடைய கிரிக்கெட் வீரர் தான் ட்வைன் பிராவோ. இவர் இப்போ SBO TOP விளையாட்டு புத்தக பிராண்டுடைய முதல் கிரிக்கெட் தூதராகவும் செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு. இவர் ஆல்ரெடி மேற்கிந்திய தீவுகளுடைய முன்னாள் கேப்டனாகவும் பணியாற்றி இருந்திருக்காரு. தற்போது வெஸ்ட் இண்டீஸோடைய கேப்டனாக இருக்கிறது ரிக்கி. இவர் இதுவரைக்கும் 40 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள்.
மாணவர்களிடையே இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சைபர் பீஸ் அறக்கட்டளையுடன் வாட்ஸ்அப் கூட்டணியில் இணைந்துள்ளது. மாணவர்களுக்கு இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனமும் சைபர் பீஸ் அறக்கட்டளையும் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இவங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்துன்றதுதான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த இரு நிறுவனங்களும் பேஸ்புக்கு சொந்தமான நிறுவனங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இ ரக்ஷா திட்டத்துக்கு கீழே தொடங்கப்பட்டு பல கட்டங்களா செயல்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா 2020 ஆண்டுடைய இறுதிக்குள்ள 5 பிராந்தியங்கள்ல 15,000 மாணவர்கள் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, டெல்லி, மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள்ல தான் முதல் கட்டமா மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னும், அடுத்தடுத்த இதுல மாணவர்கள் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்ததுல இருந்து செலக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சாரத்துல சைபர் சேஃப்டி ஹேண்ட்புக்கா மாணவர்களுக்கு ஒண்ணு கொடுக்கப்படும் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது மாநாடுகள். ஆசிய மற்றும் பசிபிக் 2020 35வது எஃப்ஏஓ பிராந்திய மாநாடு நடைபெற்றது. உலக அளவுல COVID-19 தொற்று நோய் காரணமா ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, அதான் எஃப்ஏஓ பிராந்திய மாநாடுடைய 35வது அமர்வு ஆன்லைன் வாயிலா நடைபெற்றிருந்திருக்கு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பூட்டான் அரசுதான் இந்த மாநாட்டை தலைமை தாங்கியும் நடத்தியிருக்காங்க. இந்தியா 1973 வருஷத்துலதான் இந்த மாநாட்டுல ஒரு உறுப்பினர் நாடாவும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. 2022 வருஷம் இந்த மாநாடு பங்களாதேஷ் நாட்டுல நடைபெறும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2020 நடந்த இந்த மாநாட்டுல COVID-19, விவசாய நிலை, இயற்கை வள மேலாண்மை, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து அவங்க வந்து விவாதிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, விளையாட்டு செய்திகள். பியர் கேஸ்லி F1 இத்தாலிய கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வென்றார். இத்தாலியில நடைபெற்ற Formula 1 இத்தாலிய கிராண்ட் பிரிக்ஸ் 2020 பியர் கேஸ்லி வென்றிருக்காங்க. இந்த போட்டிகள் 1921 வருஷத்துல இருந்து நடைபெற்று வருது. இது ஒரு கார் ரேசிங் போட்டி. இந்த போட்டியில விளையாடுறவங்க 53 லேப்புகளா தங்களுடைய கார்ல சுத்தி வரணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2020 முதல் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறவர் தான் பியர் கேஸ்லி. இவருக்கு அடுத்தாப்புல ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கரோலஸ் சயின்ஸ் ஜூனியர் வென்றிருக்காங்க. 3 இடத்துல கனடா நாட்டை சேர்ந்த லான்ஸ் ட்ரோல் வென்றிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற உள்ள IPL 2020 அட்டவணை தேதிகளை BCCI அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துல தான் IPL 2020 நடக்க இருக்கு. இந்தியாவில் COVID-19 உடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாட்டில் நடைபெறதுக்கு BCCI முடிவு செஞ்சிருந்திருக்காங்க. இந்த சீசன் வர September 19 இருந்து தொடங்க இருக்கு. அபுதாபியில தான் முதல் போட்டி நடக்க போகுது. முதல் போட்டி எந்தெந்த அணிகளுக்கு நடக்க போகுதுன்னு சொன்னா, மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ், இவங்க இந்த 2 அணிகளுக்கு இடையில தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துபாயில 24 போட்டிகள் நடத்த போகுது. அபுதாபியில 20 போட்டிகளும், மீதமுள்ள 12 போட்டிகள் சார்ஜாவில் நடைபெறவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நேரப்படி காலை மேட்ச் 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னும், ஆப்டர்நூன் மேட்ச் 3:00 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீசனுடைய இறுதி போட்டி November 10 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க நடைபெறும் அப்படின்றத அவங்க அடுத்தடுத்து தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ், இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இயன் பெல் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இங்கிலாந்துடைய கிரிக்கெட் வீரர் இயன் பெல் எல்லா விதமான கிரிக்கெட்டுகளிலிருந்தும் ஓய்வு பெறுறதா அறிவிச்சிருக்காரு. அவர் கடந்த 2004 அறிமுகமாயிருக்காரு. 22 வருடங்களா கிரிக்கெட் ஃபீல்டில் தான் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் இங்கிலாந்து அணிக்காக 118 டெஸ்ட், 161 ஒரு நாள் மற்றும் 2020 போட்டிகளில் விளையாடியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்ல கவனம் செலுத்துறதுக்காக 2015 ஒரு நாள் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்றிருந்திருக்காரு. இனிமே அவர் கோச்சிங் கொடுக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிச்சிருக்கு.
அடுத்த செய்தி, நீல வானங்களுக்கான தூய்மையான காற்றின் நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி உலக அளவுல நீல வானங்களுக்கான தூய்மையான காற்றோட நாளா அனுசரிக்கப்படுது. சுகாதாரம், உற்பத்தி திறன், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தூய்மையான காற்று முக்கியமானது அப்படின்றத ஒவ்வொருத்தவங்களும் உணரணும் அப்படின்றது தான் இந்த நாளுடைய நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நாள் வந்து 2019ஆம் ஆண்டுல இருந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. இதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினவங்க WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 2019ஆம் ஆண்டு நிலவரப்படி 6.5 மில்லியன் மக்கள் இந்த பொல்யூஷனால, அதாவது காற்று மாசுபாடால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் தெரிஞ்சதுனால இந்த ஒரு நாளை அவங்க அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. தனிநபர், சமூகம், கார்பரேட் மற்றும் அரசு இந்த எல்லா நிலைகள்ல இருக்கிற மக்களும் காற்றை வந்து தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்ற இந்த விழிப்புணர்வை உணர்த்தணும் அப்படின்னும், இதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த நாளுடைய நோக்கம் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு. இதே மாதிரி நாளைக்கு நடப்பு நிகழ்வுகளோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.